ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிட்ரைவர் கிளிக்ஸ். இன்றைக்கி நாம் வெளிநாட்டில் இருந்து வரும்போது எவ்வளோ கோல்டு எடுத்துகிட்டு வர முடியும், இதை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டில் இருந்து தங்கத்தை கடத்திட்டு வந்து ஏர்போர்ட்டில் மாட்டின நியூஸை அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டில் இருந்து கோல்டை கொண்டு வரவங்க லீகலாக பண்ணால் கவர்மெண்ட் எந்த கொஸ்டினும் கேட்காது. இல்லீகலாக பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வரும். இல்லீகல் அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்த கோல்டுக்கு டேக்ஸ் கட்டாட்டி அது இல்லீகல். சரியாக டேக்ஸ் கட்டினா எந்த ப்ராப்ளமும் வராது. கோல்டு கொண்டு வரதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் கோல்டு வாங்கின அந்த பில்லை பத்திரமா வச்சுருக்கணும். அதில் உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் சர்நேம் சரியாக இருக்கணும். பில்லில் பாஸ்போர்ட் நம்பரையும் போட சொல்லுங்கள். பாஸ்போர்ட் நம்பர் இல்லாட்டியும் ப்ராப்ளம் இல்லை, ஃபஸ்ட் நேம் அண்ட் சர்நேம் சரியாக இருந்தாலே அலோவ் பண்ணுவாங்க. கோல்டு கொண்டு வரதுக்கான ரூல் என்னென்னா, 6 மாதம் அல்லது அதை விட அதிகமாக ஏதாவது ஒரு நாட்டில் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தால் டேக்ஸ் எதுவும் கொடுக்காம கோல்டு கொண்டு வரலாம். ஃபீமேலாக இருந்தால் 1 லட்சம் மதிப்புள்ள கோல்டை டேக்ஸ் இல்லாமல் கொண்டு வரலாம். மேலாக இருந்தால் 50,000 மதிப்புள்ள கோல்டை டேக்ஸ் இல்லாமல் கொண்டு வரலாம். இது குழந்தைகளுக்கும் பொருந்தும். அப்புறமா அலோவ் பண்ண கோல்டை விட அதிகமான கோல்டு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். எவ்வளவுன்னா 6 மாதத்தை விட அதிகமாக ஒர்க் பண்ணியிருந்தால் 1 கிலோ கோல்டு கொண்டு வரலாம். ஆனால் 1 கிலோ கோல்டு கொண்டு வரதுக்கு அப் டு 1 கேஜி வரையும் 12.5% டெப்டி பே பண்ணணும், ப்ளஸ் சர்ச்சார்ஜ் 1.2%. மொத்தமாக 13.30 டேக்ஸ் வந்து டெப்டி பே பண்ணணும். 6 மாதத்தை விட குறைவாலோ அல்லது டூரிஸ்டாக இருந்தாலோ 1 கிலோ கோல்டு கொண்டு வர முடியாது. 6 மாதத்தை விட குறைவாக ஒர்க் பண்ணிட்டு நம்ம அதிக ஜுவல்லை எடுத்துகிட்டு போனோம்னா 38.5% டேக்ஸ் பே பண்ணணும். 38.5% டேக்ஸ் கட்டுற மணி நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வாரீங்களோ அந்த நாட்டோட மணியாக தான் இருக்கணும். இந்தியன் மணியில் தான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் பணத்தை கொடுக்கும்போது எந்த நாட்டில் இருந்து வந்தீங்களோ அந்த நாட்டோட கரன்சியில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டூரிஸ்ட், சப்போஸ் துபாய் அல்லது சிங்கப்பூரில் இருந்து கோல்டு வாங்கிட்டு வந்தால் அந்த நாட்டில் டேக்ஸ் போட்டிருந்தால் ஜிஎஸ்டி கிளைம் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் கோல்டோட ப்ராப்பர் பில் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். ஆனால் உடனே பணத்தை தரமாட்டாங்க. 15-45 நாள் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆக. உங்கள் ஜுவல்லுக்கு டேக்ஸ் கட்டாமல் அவங்க செக் பண்ணி கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு வார்னிங்காக அவங்க டேக்ஸ் தான் கட்ட சொல்லுவாங்க. அதுக்குன்னு போய் சொல்லாதீங்க, கரெக்டான டீட்டெயில்ஸை சொல்லுங்கள். எங்கே வாங்கினீங்க, எவ்வளவு கிராம்னு. நீங்கள் போய் சொன்னால் வேற யாராச்சும் கொடுத்து விட்டுருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதனால பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால போய் சொல்லாதீங்க. அப்புறம் நாம் போட்டுட்டு போகிற ஜுவல்லை பற்றி யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனால் ரூல் படி நாம் போட்டுட்டு போகிற ஜுவல்லுக்கு ப்ராப்பர் பில் வச்சு ஏர்போர்ட்டில் நான் போகும்போது போட்டுட்டு போகிற ஜுவல்லை வரும்போது போட்டுட்டு வருவேன்னு ஒரு ஃபைல் பண்ணி சீல் வாங்கிட்டால் எந்த ப்ராப்ளமும் வராது. வரும்போது அதுக்கு மேலே ஜுவல் போட்டுட்டு வந்தால் எக்ஸ்ட்ரா ஜுவல்லுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. போட்டிருக்க ஜுவல்லை பற்றி எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.